ஓகே அண்ணா, அன்னையன்பர் அனைவர் அன்னையன்பர்கள் அனைவருக்கும், ஆன்மீக பெரியோர்களுக்கும், முருகப்பன் அண்ணன் அவர்களுக்கும் வணக்கம். அண்ணா சொன்ன மாதிரி எனக்கு மதர் தான் எல்லாமே. எனக்கு வந்து என்னோட லைஃப்ல வந்து மதரை மதரை பத்தி சொல்லணும்னா, நான் வந்து என்ன சொல்றேன்னா, என் வாழ்க்கை அவங்கதான். ஸோ மதரும் வாழ்க்கையும் வேற வேற கிடையாது. என்னுடைய மொத்த வாழ்க்கையாக அன்னை தான் இருக்காங்க. அதில் நான் எது சொல்றது உண்மையாகவே எனக்கு குழப்பமா இருந்தது. ஏன்னா என்னால் மதரையும் லைஃபையும் பிரிச்சே பார்க்க முடியாது, அப்படின்னா நான் எதை சொல்றது அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. பட் ஸ்டில் வந்து மதர் என்னிடம் வந்து வெளிப்பட்ட விஷயங்கள், நான் வந்து இந்த மதரோட பிரசன்ஸை, இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதிகமாக உணர்ந்த விஷயங்களை பற்றி உங்ககிட்ட சில வரிகள் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல மதர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க. அதாவது இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தையே படைச்ச மகாசக்தி அவங்க. அப்பேற்பட்ட மகாசக்தி அவங்க வந்து நமக்காக, நம்மளோ அவங்க நிலையிலிருந்து நம்மளுடைய நிலைக்கு இறங்கி வந்து நம்மளுடைய வாழ்க்கை பொறுப்பை ஏற்று நம்மளுடைய கரங்களை வந்து இடைவிடாது பற்றி கொண்டு, நான் அவங்களுடைய அன்பாலும் அவங்களுடைய கருணையாலும் அவங்க வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்து சென்றுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்லணும். அப்பேற்பட்ட மகாசக்தி, அப்போ அந்த அந்த பிரபஞ்சத்தையே படைத்த அந்த மகாசக்தி, அவங்க வந்து நமக்காக இறங்கி வந்து இந்த வாழ்க்கை பொறுப்பை ஏற்று நடத்துறதுக்கு நம்ம என்ன புண்ணியம் செஞ்சுருக்கணும்? முதல்ல நான் யோசிச்சிருக்கேன், மதர்கிட்ட வர்றதுக்கு நம்ம என்ன புண்ணியம் செஞ்சுருக்கணும்? நம்ம எனக்கு தோண ஆன்சர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனை பிறவிகள் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா அத்தனை பிறவிகள்லையும் நம்ம ஏதாவது சின்ன சின்ன புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருப்போம் இல்லையா? அந்த மொத்த புண்ணியமும் ஒண்ணு சேர்ந்து நம்ம வந்து நம்மள வந்து அன்னை கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்கு அப்படிங்கிறது தான் என்னால எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அத்தனை அந்த பூர்வ ஜென்ம புண்ணியங்கள்லாம் இணைந்து நம்மள வந்து மதரிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. அப்பேற்பட்ட மகாசக்தி அவங்க. ஆனா அவங்க வந்து அப்படி அவ்வளவு பெரிய சக்தி, இந்த பிரபஞ்சத்தையே படைச்சவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மனிதன் அந்த பிரபஞ்சத்துக்கு முன்னாடி வந்து இப்ப அவன் வந்து ஒண்ணுமே இல்லை இல்லையா? பிரபஞ்சத்துல இருந்து இந்த உலகத்தை பார்த்தா அந்த உலகமே ஒரு புள்ளிதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட அந்த உலகமே இவ்வளவு பெரிய, இந்த உலகமே புள்ளினா அந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதன், அவன் வந்து அந்த பிரபஞ்சத்தோட பார்த்தா ஒண்ணுமே கிடையாது இல்லையா? சோ அந்த அந்த மனிதனுக்கு அந்த மகாசக்தி இறங்கி வந்து அவங்களுடைய அன்பாலும் கருணையாலும் அவனுடைய குறைகளையும் அவனுடைய எல்லா விஷயங்களிலிருந்தும் அவனை வந்து கூட இருந்து வழிநடத்தி அவனை தன்னுடைய நிலைக்கு உயர்த்துவதற்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த தெய்வத்தை வந்து இந்த அன்னைகிட்ட வந்ததற்கு இந்த பகவான் ஸ்ரீ அரவிந்தர் நம்மிடம் நம்மளை வந்து ஏற்றுக்கொண்டதற்கு நம்ம அவங்களுக்கு வந்து, இதுக்கப்புறம் எத்தனை பிறவி இருக்கும்னு தெரியாது, அத்தனை பிறவிகள் இல்லையும் அதுக்கு அப்பாலும் நம்ம நன்றி கடன்பட்டு இருக்கோம். ஏன்னா அப்பேற்பட்ட சக்திகிட்ட நம்ம இருக்கோம். இதுல வந்து எனக்கு வந்து அன்னையோட பிரசன்ஸை என்னோட லைஃப்ல நான் வந்து அதிகமா உணர்ந்தது அப்படின்னா, அது வந்து என்னோட ஃபெய்த், நம்பிக்கையில. நம்பிக்கையிலையும் அமைதியிலையும் அன்னை வந்து அவங்களுடைய பிரசன்ஸை வந்து நான் நிறைய உணர்ந்திருக்கேன். நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு வந்து இந்த இந்த பிரபஞ்சத்திலேயே நம்புறது இருக்கக்கூடியவர் வந்து அன்னை தான். அன்னையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் தான். அவங்கள நம்பாம வேற யாரை நம்புறது? அப்பேற்பட்ட நம்பிக்கைக்குரியவங்க அவங்க. இந்த நம்பிக்கை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, முதல்ல வந்து நான் அன்னையை பார்த்தேன். பார்த்த உடனே அவங்களால நான் ஆழ்ந்த அன்பினால் என்னன்னு தெரியல, அது பயங்கரமா நான் அவங்ககிட்ட ஈர்க்கப்பட்டுட்டேன்.
ஈர்க்கப்பட்ட போது எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்ன உணர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து என்னுடைய கைகளை வந்து இறுக்கமா பிடிச்சுக்கிட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து அண்ணா இந்த 24 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 24 வருடங்கள்ல அந்த கை வந்து என்னை எந்த சூழ்நிலையிலையும் விட்டதே இல்லை. இடைவிடாது இடைவிடாது அந்த உணர்வை என்னால இன்னும் இப்பயும் உணர முடியும். இறுக்கமாக பிடிச்சிட்டே இருக்கு. என் வாழ்க்கையில வந்து நிறைய நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்துலயுமே கடந்து வந்தாச்சு. எல்லாத்தையும் இந்த கை வந்து எனக்கு வாய்ப்பாக மாற்றி கொடுத்துருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸா கன்வெர்ட் பண்ணிருக்கு. என்னையே நான் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. எந்த இடத்திலும் இந்த கை என்னை கை விட்டதே இல்லை. அப்பேற்பட்ட சக்தி அன்னை. அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து அன்னை மீதுல இருக்கக்கூடிய உண்மையான அன்பு, நம்பிக்கை, நம்மளுடைய பிரார்த்தனை, இது மூணும் ஒரு இடத்துல இணையும் போது, அது வலுப்பெறும் போது, அந்த இடத்துல வந்து மிராக்கிள்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். அந்த மிராக்கிள்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய அன்பும் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் சக்தி பெறுதோ அந்த அளவுக்கு விரைவாக நடக்கும். அப்படி வந்து என் லைஃப்ல எனக்கு ஏற்பட்ட முதல் மிராக்கிள் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னுடைய கணவருக்கு வந்து அவங்க வந்து வெளிநாடு செல்லணும், ஆஸ்திரேலியா போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பம் இருந்தது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து நிறைய வந்து எங்க சைட்ல நாங்கள் பண்றதெல்லாம் ஐ மீன் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் வந்து மதருடைய கைகளில் கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு நாங்கள் பண்ணதெல்லாம் நாங்கள் நம்பிக்கையோட பிரார்த்தனையோட நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் அப்ளை பண்ண விசா வந்து வேறு ஒரு விசா. அதுக்கான ப்ராசஸிங் டைம் வந்து 6 மந்த்ஸ். அந்த ப்ராசஸிங் டைம் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு, பட் ஸ்டில் அந்த விசா வந்து வரலை. ஸோ நாங்கள் வந்து என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் மதர் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அப்படியே இருந்தோம். அதுக்கான பிரார்த்தனைகளோடு அப்படியே இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமும் இன்னொரு 6 மாதம் ஆச்சு. ஸோ மொத்தம் 1 வருஷம் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு வந்து என்ன தெரிய வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த விசாவுக்கு அதாவது நீங்கள் இந்த அப்ளிகண்ட்டுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணது எஸ்டிஎன்ஏன்னு சொல்கிற ஒரு சாதாரண விசா. அந்த விசா வந்து ஒருவேளை எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து கவர்மெண்ட், அதாவது ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் எங்கே சொல்லுதோ அங்கே போய் நாங்கள் தங்கியிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் வந்து அவங்க சொல்கிற இடத்துல தான் நாங்கள் இருந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு விசா, அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. பட் அதுக்கு தான் ஓப்பனிங் இருந்தது. அதுக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். என்ன காரணத்தினாலோ தெரியல, அது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த 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 ஒரு 1 இயர் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து அப்படியே இருந்தது இல்லையா, மதர் வந்து மிராக்கிள் பண்ணாங்க. என்ன மிராக்கிள்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்டுடைய சட்டம் ஏதோ ஒன்று மாறுது. மாறினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து டைரக்டா பிஆர்கே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிது. ஸோ மதர் என்ன பண்ணாங்கன்னா, டைரக்டா வந்து எங்களுக்கு வந்து பிஆர்கே வந்து அப்ளை பண்ணாங்க. நாங்கள் வந்து மறுபடியும் வந்து பிரார்த்தனைகளோடும் நம்பிக்கையோடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து நான் அதுக்கு வந்து நிறைய இது இருந்தது, கிரைட்டீரியாஸ். இதுக்கு வந்து நிறைய வந்து இந்த மாதிரி கால்ஸ் வரும், நிறைய அந்த மாதிரி இதெல்லாம் வந்து செக்யூரிட்டி கால்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரே நம்பிக்கையோட இருந்தேன், இல்லை மதர் வாங்கி கொடுப்பாங்க, கண்டிப்பாக இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதேபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த விதமான எந்த கால்ஸும் வரலை. மதர் வந்து டைரக்டாக எங்களை வந்து பிஆர் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் மதர் வந்து எங்களுக்காக இது நிகழ்த்தி கொடுத்த முதல் அற்புதம். எங்களுடைய மகிழ்ச்சிக்கு வந்து அளவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்கள் எப்போவுமே அன்னைக்கு வந்து இதுக்காக நாங்கள் நன்றி கடனோடே இருப்போம். ஸோ இது என்னன்னா, இது விஷயம் என்னன்னா, நமக்கு எது நல்லது என்பது வந்து நமக்கு தெரியாது, மதருக்கு தான் தெரியும். இது வந்து இப்படி ஒன்று இருக்கு, இது இந்த மாதிரி விஷயம் கூட கிடைக்கும் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் மதருக்கு வந்து இல்லை, இது இந்த மாதிரி வந்து நம்மளை எவ்வளோ சிறப்பாக ஒரு இடத்துல கொண்டு போய் நமக்கு நம்மளை வந்து
வைக்க முடியுமோ, இல்லை சிறப்பான விஷயம் எது நம்மளை கொடுக்க நமக்கு கொடுக்க முடியுமோ அதை வந்து அன்னையால மட்டும்தான் நமக்கு கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியாதது, நமக்கு உண்மையாவே என்ன தேவை, இல்லைன்னா எவ்வளோ பெஸ்டா பண்ண முடியுங்கிறது நம்ம அறிவுக்கு உட்படாத விஷயங்கள் எல்லாம் மதருக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி வந்து மதர் வந்து நம்மளை வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் கூட்டிட்டு போவாங்க. இப்போ இதை ஏன் இப்போ நான் சொல்றேன் அப்படின்னா, அதுக்கடுத்து நாங்கள் வந்து சிங்கப்பூர் மூவ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, நாங்கள் மூவ் ஆயிட்டோம். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விசா வந்து கிட்டத்தட்ட முடிகிற மாதிரி, அதாவது அந்த பிஆர் வந்து முடிகிற மாதிரி இருந்தது. அப்போ வந்து நான் வந்து நினச்சேன், இல்லை இப்போதைக்கு நம்மளால அந்த கண்ட்ரியில் என்ட்ரி ஆக முடியாது, இது மதர் வாங்கி கொடுத்த விசா. ஸோ அப்போ வந்து இது வந்து உண்மையாகவே நமக்கு இருக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணேன், அதே நம்பிக்கையோடு அதே மாதிரி நான் வந்து மதுரையில வந்து உங்களுடைய விருப்பம் மதர், இது வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கட்டும் அப்படின்னு சொன்னா, இப்ப எங்களுடைய உள்ளுணர்வின் படி இல்ல, நம்ம இதுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு தடவை இந்த மாதிரி கிரைட்டீரியால நம்ம இருக்கோம், இப்போதைக்கு என்ட்ரு ஆக முடியாது, எங்களுக்கு டைம் வேணும், எக்ஸ்டென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே, அது வந்து மதர்ஸ் விஷ், அப்படி இல்லைனாலும் மதர்ஸ் விஷ நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணும்போது அடுத்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு எங்களுக்கு எந்த ரிப்ளையும் வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் எங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு, இந்த மாதிரி எங்களோட டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க, இது வந்து அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது, இந்த மாதிரி யாருக்குமே நடந்ததே கிடையாது. ஆனால் மதர் வந்து நமக்காக, நம்ம விரும்பினோம், நம்ம நம்ம அவர்கள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்காக அன்னை செஞ்சு தருவாங்க அப்படிங்கிற அந்த அன்பால நம்ம கேட்கறதுனாலயா இது என்னன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் மதரால மட்டும்தான் பண்ணி தர முடியும். அப்படி வந்து எங்களுக்கு அதையும் மதர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு மிகப்பெரிய மிராக்கிள். அதாவது நான் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மதர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா மதர்க்கு வந்து எதுவுமே வந்து தடையே கிடையாது, தடையெல்லாம் நம்மளுடைய மனசுல்தான் இருக்கு, மனதில்தான் இருக்கு. மதர்க்கு எந்த தடையும் இல்லை, மதர்க்கு எந்த சட்டமும் கிடையாது. அன்னை நினைச்சா எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ மதர் வந்து அவங்க நம்ம எப்படி சார் மறுபடியும் வந்து என்னோட அன்பை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல, என் அன்பு வெளிப்படுத்தணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வார்த்தைகள் வராது. ஏன்னா மதர் வந்து என்னுடைய வாழ்க்கை, அவங்கள என்னால வார்த்தைகளால கண்டிப்பா வந்து இவ்வளவுதான் அப்படின்னு எனக்கு சொல்லவே முடியாது. மதரை பத்தி பேச வரும் போதெல்லாம் எனக்கு அப்படியே வார்த்தைகள் அடிச்சு நான் பிளாங்க் ஆயிருவேன், எனக்கு என்ன பேசணும்னே தெரியாது. அதுக்கு காரணம் இதுதான், ஏன்னா என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவ்வளோ அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரியவங்க, அவ்வளோ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கடுத்து வந்து இன்னொரு இன்சிடென்ட் வந்து நான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி விரும்புறேன். நான் வந்து ஒன்னு ஃபெய்த் சொன்னேன் இல்லையா, இன்னொன்று வந்து வந்து நம்ம லைஃப்ல வந்து மதர் வந்து எப்படி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்த மதர் வந்து எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த விஷயம் எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த விஷயம் நம்மளை தேடி வரும் ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து நமக்கு காலம், சூழ்நிலைகள், மனிதர்கள் இப்படி எல்லாருமே ஒத்துழைப்பாங்க. மதர்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம உண்மையா கொடுக்கும்போது, மதர்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணும்போது நமக்கு வந்து மதர் இது எல்லாத்தையும் நமக்கு நடத்தி கொடுப்பாங்க, எல்லாருடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். அந்த ப்ராசஸ் நடக்கும்போது நமக்கு வந்து தெரியவே தெரியாது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனா அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், இருக்கிறதுலயே தி பெஸ்ட் என்னவோ அதுதான் நமக்கு நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த இடத்துல நான் வந்து இது வந்து வெறும் ப்ராசஸ் இந்த மாதிரி விஷயம் மட்டும் இல்லை, நமக்கு வந்து மதர் வந்து எப்போ நம்ம மதர்கிட்ட வந்தோமோ அப்பவே நமக்கு வந்து அளப்பரிய பாதுகாப்பும் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. அன்னை அளவுக்கு நம்ம யாராலையும் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது. அன்னையோட ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலனாலும் சரி, நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது நமக்கு கிராண்டட், நமக்கு கொடுக்கப்பட்டாச்சு. நம்ம நம்மளோட லைஃப் ஆல்ரெடி வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்கும், நம்ம பாதுகாக்கப்பட்டோம். அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷனை அன்னை நமக்கு எப்பவுமே வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். நிபந்தனையற்ற ப்ரொடெக்ஷன், நிபந்தனையற்ற ப்ரொடெக்ஷன். அதே மாதிரி நம்பிக்கைக்கும், நம்பிக்கை அதாவது நம்பிக்கைக்கும் சொல்லும் போது, இந்த நம்பிக்கை இருந்தால் தான் விஷயங்கள் கிடையாது. நம்ம வந்து என்னைக்கு அன்னைகிட்ட வந்துட்டோமோ, அன்னையிடம் அன்பு வந்து நம்ம செலுத்த ஆரம்பிச்சிட்டோமோ, நமக்கு விஷயங்கள் எப்பவுமே எந்த நிபந்தனையும் இல்லாம நடக்க ஆரம்பிக்கும். நம்ம சில இடங்கள்ல வந்து நம்மளால ப்ரேயரே கூட பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் சம்டைம்ஸ் வரலாம். அப்ப வந்து அப்ப கூட நமக்கு வந்து விஷயங்கள், அப்ப மதர் வந்து விஷயங்கள் ஈஸியா மூவ் ஆகும். அப்ப மதர் வந்து நமக்கு வந்து இல்ல இங்க ஃபெய்த் இருக்கா இல்லையா அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டாங்க.
சோ நம்மள நம்மளோட வாழ்க்கைய நம்மளை விட அன்னையால தான் சிறப்பா நடத்த முடியும். நம்ம வந்து இதை உணர்ந்து அன்னைகிட்ட நம்ம லைஃப நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை விட ஒரு நல்ல விஷயம் எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு நான் உணர்றேன். அப்புறம் நமக்கு இன்னைக்கு வந்து இந்த லைஃப் வந்து அன்னையால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய இந்த அத்தியாவசிய இந்த லைஃப்ல நமக்கு அத்தியாவசிய தேவை அப்படின்னு சொன்னா என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு உடை உறைவிடம்னு சொல்லுவாங்க, அந்த பேசிக்ஸ் எல்லாம் அன்னை நமக்கு கொடுத்துருவாங்க. அதை பத்தி நான் இங்க சொல்ல வரல. அதை தாண்டி மதர் கிட்ட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசியம் இல்ல வந்து ஒரு இந்த லைஃப் லைஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னா என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லைஃப் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட அரிய வாய்ப்பு. நமக்கு இந்த லைஃப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம். இந்த 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 நிமிஷத்தை இந்த லைஃப நம்ம வந்து மதர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஸோ அந்த அர்த்தமுள்ள வாழ்க்கையா எப்படி ஆக்கிக்கிறது அப்படின்னா நமக்கு இப்போ நம்ம நமக்கு பாஸ்ட் வந்து நம்ம கையில இல்லை, அது வந்து போயிடுச்சு இல்லை, அண்ட் ஃபியூச்சர் பத்தி நமக்கு தெரியாது. பட் ஆனா இந்த நிமிஷம் இந்த நொடி வந்து நிஜம். இந்த நொடியை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும். இந்த நிமிஷத்தை வந்து நம்ம சரியா பயன்படுத்தணும். எப்படி சரியா பயன்படுத்த முடியும், எப்படி சரியா அமைச்சுக்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம இந்த 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 நொடியவும் இந்த நிமிஷத்தையும் இப்ப இருக்கக்கூடிய இந்த நிகழ்காலத்தை அன்னைக்கு அர்ப்பணிச்சாதான், அதாவது அன்னைக்கு சரண்டர் பண்ணாதான் அது வந்து அர்த்தமுள்ளதா ஆகும் நான் நம்புறேன். அது நம்ம எப்படி எல்லாம் பண்ணலாம்னா நம்ம கான்சியஸா இருக்க முடியும். நம்ம கான்சியஸா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப மேல் மனதில் இருக்க மாட்டோம். அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது கொஞ்சம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்குன்னா எல்லா விதமான வளங்களும் இருக்கு, எல்லா விதமான சக்திகளும் இருக்கு, ஞானம் இருக்கு, நம்மளுடைய சைத்திய புருஷன் இருக்காங்க, ஆன்மா இருக்காங்க. ஸோ இவ்வளவும் நமக்குள்ளதான் இருக்கு. ஸோ நம்மளுடைய வருகைக்காக நம்மளுடைய சைத்திய புருஷன் நமக்காக காத்து கொண்டு இருக்கு அப்படிலாம் நம்ம இதை சொல்லணும். ஏன்னா அதுக்காக அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அப்படின்னு வந்து மதர் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய சைத்திய புருஷனை வந்து கண்டுபிடிக்கணும், அதோட நமக்கு யூனிஃபிகேஷன் ஏற்படணும், அதோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஐக்கியப்படுத்திக்கணும், அதோடைய பொறுப்பில் நம்மளுடைய வாழ்க்கையை கொடுக்கணும், நம்மளுடைய சைத்திய புருஷன் நம்மளுடைய வாழ்க்கையை ஏற்று நடத்தணும். ஸோ இதெல்லாத்துக்காக தான் வந்து இந்த பிறவி வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பொதுவாக நம்ம மேல் மனதுலேயும் நம்ம இருக்கோம், அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படியே அந்த வாழ்க்கை முறைகள்ல அப்படியே நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய புற வாழ்க்கையை முக்கியம்தான், புற வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி நமக்கு ஒரு அக வாழ்க்கை இருக்கு. அக வாழ்க்கையில இத்தனை விஷயங்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கு. ஸோ அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதை பத்தியும் நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம நிறைய பிரிவினைகள்ல இருக்கோம், நம்மளுடைய மனம் சார்ந்த பிரிவினைகள்ல இருக்கோம். நாம வேற, அடுத்தவங்க வேற, இந்த உலகம் வேற, இந்த பிரபஞ்சம் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அப்படி கிடையாது, எல்லாருமே ஒண்ணுதான். ஸோ நாம் வேற, அடுத்தவங்க வேற இல்லாத, ஸோ அனைவரும் ஒன்றுதான். இந்த உலகமும் ஒன்றுதான், இந்த பிரபஞ்சமும் ஒன்றுதான், எல்லாமே வந்து நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். உணர்ந்து நம்ம வந்து இந்த புற நிகழ்ச்சிகள்ல மேல் மனத்துல வாழ்றத நம்ம கொஞ்சம் தவிர்த்துட்டு நமக்குள்ள அகத்துக்குள்ள நம்ம போறதும் முக்கியம் அப்படிங்கறத வந்து நம்ம உணரணும். நம்ம எந்த அளவுக்கு அகத்துல வந்து நம்ம மாற்றிக்கொள்கின்றோமோ இல்லத நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருகின்றோமோ அதே அளவுக்கு புறமும் வந்து மாறுபடும், ஐ மீன் வந்து மாறும். ஸோ மாறணும்னு நம்ம முடிவு எடுத்துட்டோம்னா இதுக்கு வந்து மௌனம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நான் வந்து ரெண்டு விதத்துல வந்து மதர் வந்து என்ன அதிகமா உணர்ந்தேன்னு சொன்னேன். ஒண்ணு வந்து நம்பிக்கை சொன்னேன், இன்னொன்னு வந்து மௌனம் சொன்னேன். மௌனம் வந்து எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா இயல்பாவே மதர் வந்து அதை வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே வந்து மதர் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லணும். ஏன்னா நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் போதே நான் மதர்கிட்ட வந்துட்டேன். மதர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. மதர் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கண்ணு அப்படியே கட் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படி எப்படி போனாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ எனக்குன்னு வந்து மதர் வந்து கொடுத்தது ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு தான்.
அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸும் வந்து எனக்கு கடைசி வரைக்கும், அதாவது என் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அவங்கள தான் கொடுத்தாங்க. ஸோ வந்தோடனே அவங்க மதர் வந்து எனக்கு வந்து கட் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா, மனிதர்களை கட் பண்ணாங்க. அது ஸோ மதருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, ஏதோ இல்லை எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எனக்கு வந்து தேவைன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால மதர் வந்து எல்லாமாகவே வந்து உனக்கு நானே இருப்பேன், உனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் மதர் வந்து எல்லாமாகவா எனக்கு இருந்தாங்க. மதர் வந்த நாள்ல இருந்து அவங்களோட மட்டுமே அதிகமான நேரத்தை வந்து செலவிடக்கூடிய வாய்ப்பை அன்னை கொடுத்தாங்க. ஏன்னா மதர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எல்லாருமே வந்து ஓரளவு வந்து தேவையில்லாதவர்கள் வந்து விலகி சென்றார்கள். எல்லாமாக மதர் இருந்தார் எனக்கு. என் மதர் வந்தோடனே எனக்கு ஒரு ரூம் கிடைச்சிச்சு, அந்த ரூம்ல அன்னை இருப்பாங்க, அன்னையோட புக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். இப்படிதான் வந்து என்னோட லைஃப் பெரும்பான்மை போச்சு. ஸோ அப்ப வந்து நான் வந்து அகமௌனத்தை பத்தி இங்கே பேசவே வரல, எனக்கு மதர் கொடுத்தது புறமௌனம் தான். புறமௌனம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படிங்கறத பத்தின சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். புறம் இப்படி நம்ம சும்மா அமைதியா இருக்கும் போதே நமக்கு வந்து நமக்குள்ள நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாதிரி மாற்றங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நமக்கு புரியும், நம்ம யாரு, நமக்குள்ள என்ன இருக்கு, நமக்குள்ள என்ன சரி செய்யலாம் இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான புரிதல்கள், நம்மளை பத்தின புரிதல்கள் வந்து முதல்ல நமக்கு கிடைக்கும். ஒன்று அது. ரெண்டாவது வந்து மதர் நமக்குள்ள செயல்படுற விஷயம், மதர் நமக்குள்ள செயல்படுறதே சில நேரங்கள்ல நமக்கு தெரியாது, மதர் செய்யறாங்கிறதே நமக்கு தெரியாது. ஆனா மௌனமாக இருக்கும்போது நம்மளால வந்து கொஞ்சம் உணர முடியும், மதர் 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 செயல்படுற விதத்தை, மதர் தான் செயல்படுறாங்கிறத நம்மளால வந்து உணர முடியும். அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ள மனிதர்களை பற்றின புரிதலும் ஏற்படும். அதாவது எப்பவுமே நம்ம வந்து நம்ம சரிங்கிற ஆங்கிளையே நம்ம இருப்போம், ஆனா அப்படி கிடையாது. நம்ம வந்து சற்று நிதானித்து பார்க்கும்போது வந்து, ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ராம்சாமி, எம் கே ராமசாமி ஐயா அவர்கள் இருக்காங்க, அதுக்காக ஐயா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஐயா, ஐயா வணக்கம். இல்ல ஏதோ மிஸ்டேக், சாரி. சரிங்க, சாரி சாரி சரி சாரி 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 ஓகே, ஆர்த்தி கண்டினியூ பண்ணலாம். சரிங்க. இந்த மாதிரி நம்மை சுற்றி உள்ள மனிதர்களை பற்றினா புரிதல் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அவங்க சைடு இருக்கக்கூடிய நியாயங்கள் இல்லைன்னா அவங்களும் சரியா தான் இருக்காங்க அப்படிங்கிற புரிதல் ஏற்படும். ஸோ அப்ப புரிதல் ஏற்படும் போது அங்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து கசப்பான அனுபவங்கள் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம எல்லாரையும் நேசிக்க ஆரம்பிச்சிருவோம். அது அவங்க தவறுகளோடைய அவங்க தவறுகள் கிடையாது, எதுவுமே தவறுகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மனநிலையும் நமக்கு வரும். அதாவது நமக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்து நம்ம மைண்டியா இருக்கும்போது ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும். அந்த மெச்சூரிட்டி கிடைச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியாது, எப்போ கிடைக்கும் அப்படின்னு, எப்போ தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம லைஃப்ல நம்ம ஏதாவது ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும் மற்ற நமக்கு வந்து இவ்வளோ மெச்சூரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து அப்போதான் நம்மளால உணர முடியும். மதர் கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்குள்ள ஒரு அழகான பீயிங் இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகான பீயிங், ஒரு நல்ல பீயிங் இருக்கு. அந்த பீயிங்கோட வாய்ஸ் கேட்கணும்னா நம்ம கண்டிப்பா மௌனமா இருந்துதான் ஆகணும். அது வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் சொல்லும், நம்மளை வந்து சரியா வழி நடத்தும். அதனுடைய குரலை வந்து நம்ம கேட்கணும் அப்படின்னா நம்ம சற்று மௌனமா இருக்கணும். ஸோ இப்படி நம்ம இருக்கும்போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நல்ல கான்சியஸ்னஸ்ல எப்பவுமே நம்ம இருப்போம். அப்படி வந்து ஒரு நல்ல கான்சியஸ்னஸ் வந்து இருக்கும்போது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரிசப்டிவ் மோடு மாதிரி. மதர் வந்து நம்ம கிட்ட கேட்கறதும் வந்து எப்போதும் எனக்கு திறவாக இரு அப்படின்னு தான் நம்மளை வந்து நம்ம மதர் வந்து நம்ம கிட்ட கேட்கறாங்க. அதாவது எப்பவும் எளிமையாயிரு, மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, அதோட வந்து நீ எனக்கு எப்பவும் ஓப்பனாயிரு அப்படின்னு சொல்லி திரு சம்பத்லால் அவர்களுக்கு வந்து அன்னை வந்து சொன்ன பிரார்த்தனை வந்து இதுதான். ஸோ அந்த மாதிரி நம்ம மௌனம் வந்து நமக்குள்ள நிறைய விஷயங்களை நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். இன்னர் ஹீலிங்ஸ் வந்து நிறைய நடக்கும், நமக்குள்ள வந்து நிறைய இன்னர் ஹீலிங்ஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மதர் வந்து எனக்கு மௌனத்தின் மூலம் வந்து வெளிப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அன்னைக்கும், பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கும், திரு முருகப்பன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.